நல்ல நடிகையான கௌதமியை வீட்டில் வைத்து பூட்டி விட்டேனே என வருத்தப்பட்டார் நடிகர் கமல்ஹாசன். கமல் நடிப்பில் தற்போது உருவாகியுள்ள படம் பாபநாசம். இதில் கமலுக்கு ஜோடியாக கௌதமி நடித்துள்ளார். மலையாளத்தில் சூப்பர் ஹிட்டான த்ரிஷம் படத்தின் ரீமேக் தான் இந்த பாபநாசம். மலையாளத்தில் இந்த படத்தை இயக்கிய ஜீத் ஜோசப் தான் தமிழிலும் இயக்கி வருகிறார். ஜிப்ரன் இப்படத்திற்கு இசமைக்கிறார். இப்படத்தை ஜூலை மாதம் வெளியிட படக்குழுவினர் திட்டமிட்டுள்ளனர். சமீபத்தில் இப்படத்தின் செய்தியாளர் சந்திப்பு நடைபெற்றது. இதில் கமல், கௌதமி உள்ளிட்ட படக்குழுவினர் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியில் கமல் பேசுகையில், பாபநாசம் படத்தில் எனக்கு ஜோடியாக கௌதமி நடித்திருக்கிறார். நீண்ட இடைவெளிக்கு பிறகு கௌதமி நடித்திருப்பது சந்தோஷமாக இருக்கிறது. இவரது நடிப்பை பார்த்து மிகவும் அசந்து போனேன். அம்மா கதாபாத்திரத்திற்கு கச்சிதமாக பொருந்திருக்கிறார். ஒரு நல்ல நடிகையை வீட்டில் வைத்து பூட்டி விட்டேனே என்று வருத்தமாக இருந்தது என்றார். மேடையில் இருந்த கௌதமி இதை கேட்டு மிகவும் சந்தோஷமடைந்தார்.